நம்ம கலாச்சாரத்தில் சொல்லியிருக்காங்க. எப்படி சாப்பிடணும், சாப்பிட்டா அரை வயிறுக்கு கொஞ்சமேல சாப்பிட்டுக்கணும். ஆனால் இப்போ நாம் என்ன நினைச்சோம், இங்கே இந்த இங்கே 5.5 அடி இருக்கிற அதனால இங்கே இந்த இங்கே வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம், கீழே சாப்பிடலையே நான். கணக்கு போட்டுக்கிறாங்க, அரைன்னு சொல்லிங்கல்ல சத்குரு, 5.5 அடி இருக்கிற அதனால 2.75 அடி சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடக்கூடாது, சாப்பாடு நல்லா உணரக்கூடாதுன்னு இல்லை. ஆனா சின்ன குழந்தை இப்படி 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 வளர்றப்போ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், என்னத்துக்குன்னு வளரணும் நல்லா. இந்த வளர்ச்சி நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் இப்படி வளரலாம்னு நினைச்சானே அர்த்தம். இப்படி 5 அடி இப்படி 5 அடியா? நான் சொல்றது என்னன்னா, மனிதனா வந்தோமே, மனிதனா வந்தோம்னா என்ன அர்த்தம், மித்த விலங்கு ஒப்பிட்டு பார்த்தா நாம் கொஞ்சம் விழிப்புணர்வா நடத்துக்கிறோம் நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதானே. விழிப்புணர்வா நடத்துக்கிறோம், அதுக்கு மேல என்ன இருக்குது அவருக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. விழிப்புணர்வா நடத்துக்கிறோம்னா நீங்க மூச்சு கவனிங்க, இன்னொன்னு கவனிங்க, இன்னொன்னு கவனிங்க, உயிரை கவனிங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி உணவே கவனிக்க முடியலன்னா எப்படின்னு கேக்குறேன். ரொம்ப அடிப்படையானது. டெய்லி உணவு உள்ள போகணும், வெளியே வரது வெளியே போகணும், மூச்சு மாதிரி தான், மூச்சு உள்ள போகணும் வெளியே வரணும், அதே மாதிரி இது கூட உள்ள போகணும் வெளியே போறது வெளியே போகணும் தானே. அந்த அளவுக்கே நம்ம கவனம் இல்லைன்னா மித்ததெல்லாம் வெறும் பேச்சு ஆன்மீகம் ஆயிடும். ஆன்மீகத்து பேச்சு ரொம்ப நடந்துச்சு, பயிற்சி வரல வாழ்க்கையில, பயிற்சி இல்லாம வளர்ச்சி கிடையாது. தியானத்துல சுகமா உட்காரணும்னா இங்க உட்கார்ந்தா உடல் இருக்கிறதுன்ற கவனமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உடல் சுகமா இருக்கணும், இப்படி உட்கார்ந்தா இது வளர்க்குது இது வளர்க்குது இது வளர்க்குது, இவனுக்கு ஏன்னா இப்படி தியானம் சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்கறேன். எப்படின்னு முடியும், இங்க உட்கார்ந்தா உடல் இருக்குதுன்னு புரியல, அப்படி இருந்தா தியானத்துல ஆனந்தமா உட்கார்ந்துக்கலாம். நீங்க ரோட்ல போனீங்க, ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, ஒரு புலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புலி வந்துருச்சுன்னா எவ்வளவு பேர் அந்த மர ஏற உட்கார்ந்து ஆனந்தமா புலி உணர முடியும்? யார் அந்த ரோடு கூட்டுற ஆள் இருக்கிறானே அவனு மட்டும் தான் ஏற முடியும். புலி ரோட்ல நடந்து போறது பாக்குறது ஒரு மகத்தான விஷயம், பார்க்கணும் தானே ஆனந்தமா. அப்படி இல்லை, புலி வந்தா எல்லாரும் என்னென்னமோ நடக்கும் அவருக்கு. புலி ஆனந்தமா உணர தன்மை இல்லை, என்னத்துக்குன்னா மனிதனவே இல்லையே. வாழணும்னா உடல் நிலையில, மனநிலையில, உயிர் நிலையில ஃபிட்னஸ் வேணும் தானே. இந்த உடல் நமக்கு ஒரு வாகனமா செயல்படணுமா இல்ல தடைகளா செயல்படணுமா? வாகனமா செயல்படணும் தானே, நம்ம கொண்டு போகணும் எங்க வேணாலும். இது அப்படி இல்லை, இதே ஒரு பெரிய தடை, உட்கார முடியல நிக்க முடியல. எதுக்கடா வாழ்றேன்னு வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள். ரொம்ப பாதிப்பு வந்துருச்சுன்னா எதுக்குடா வாழ்றேன்னு வந்துடுமா இல்லையா? இது வலிக்கிறதுனால அவர் மேல கோவப்படுறது, இவர் மேல கோவப்படுறது எல்லாமே. ஆமா, இது ரொம்ப சுகமா இருந்தா கொஞ்சம் ஆனந்தமா கலக்கலான்னு இருப்பீங்க. இவ்வளவுதான், இளைஞரா இருக்கிறப்போ கொஞ்சம் வயசானப்போ வயசானவங்க எல்லாம் கோவப்படுறாங்கன்னு எல்லாம் முடிவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்குது, இளைஞரா இருக்கப்போ கொஞ்சம் உடல் சுகமா இருந்தது, அப்போ கொஞ்சம் கலக்கலான்னு இருந்தாங்க, கொஞ்சம் வயசாக ஆக இப்படி அடிச்சது, இப்போ ஒன்றும் செய்ய முடியாததுனால எல்லாருமே கோவம் வருது. அப்படி ஆயிடுப்பீங்களா? ஆனந்தமா வாழி ஆனந்தமா சாக முடியும், இல்ல கஷ்டப்பட்டு வாழி இன்னும் கஷ்டப்பட்டு சாக முடியும், இல்ல எப்படி வாழ முடியும்னா உயிர்ன்றது ஜுவலிக்கிற மாதிரி இருக்க முடியும், ஜுவலிக்கிற மாதிரி இருந்தா
உடல் இருந்தாலும் உடல் போனாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. உடல் இருந்தாலே போனாலே ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அப்படியே நடக்குது. இப்போ ஆதியோகி அவனை உயிரோட இருக்கிறப்போ இந்த நாட்டில் நடந்தப்போ எவ்வளோ பேருக்கு புரிஞ்சதோ இல்லையோ. இப்போ அவனை போய் 15,000 வருஷம் ஆயிடுச்சு, சத்த ஆள் மாதிரியே இருக்கிறான்னு கேட்குறேன், ஜொலிக்கிறானா இல்லையா என்ன? அவ்வளோதானே, அப்படியும் வாழ முடியும்.